மண் குப்பை தண்ணி இதுக்கு தான் எங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது. ஒன்றும் கூலி வேலைக்கு போகலை நாங்கள். இந்த தொழிலை வந்து கண்டுபிடிச்சி இந்த தொழிலுக்கு வந்ததே ரொம்ப ஆர்வம். ஏன்னா ஒரு தரமற்ற ஒரு செயலை செஞ்சு தரமுள்ள ஒரு செயலுக்கு வந்ததுக்கு இதை தொட்டு தான் நாங்கள் பிழைக்கிறோம். மாதிரி எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. அன்னைக்கு நாடு இதை உழைச்சா தான் நாங்கள் பாடுவோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம் அருகே உள்ள கிராமம்தான் கள்ளுக்குடியிருப்பு. இந்த கிராமத்திற்குள் நுழையும் போதே ஒரு ஊருக்குள் வந்திருக்கோமா இல்லை பல்வேறு வகையான மரக்கன்றுகள் பூச்செடிகளின் நாற்றுகள் சங்கமிக்கும் ஒரு மினி நர்சரி உலகத்திற்கு வந்திருக்கோமா என்ற சந்தேகம் கூட வரும். ஏனென்றால் இந்த ஊர் மக்கள் அனைவரும் விவசாயம் செய்வது போல ஒவ்வொரு வீடுகளிலும் பல்வேறு வகையான மரக்கன்றுகளையும் அழகு சாதன செடிகளையும் பூச்செடிகளையும் நாற்றுகளாக உற்பத்தி செய்து இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். பசுமை வாசம் வீசும் கள்ளுக்குடியிருப்பு கிராமத்தை பற்றியும் அங்குள்ள மக்களின் வாழ்வியலை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே புதுக்கோட்டையில் இருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கள்ளுக்குடியிருப்பு எனும் கிராமம். இங்கு சுமார் 350 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில் வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் கிணறு போர் வசதியை பயன்படுத்தி மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த கிராமமும் விவசாயத்தை போலவே மரக்கன்றுகள் செடிகள் போன்றவற்றின் நாற்றுகளை உற்பத்தி செய்து அதனை வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் என இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுக்குடியிருப்பு கிராமம் ஸ்ரீ காமாட்சி. இது வந்து நாங்கள் முன்னால் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கூடை பின்னணும், கோழி கூடை பின்னணும், கருதற்கு போகணும், நடவுக்கு போகணும், எல்லா வேலை மண் வட்டை போகணும், எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு குழுவாக வந்து அமைச்சாங்க. கவர்மெண்ட் மூலியமாக வந்து சொன்னாங்க குழு அமைக்க சொல்லி. புதுக்கோட்டையிலேருந்து காசா தொண்டு நிறுவனம் ராசாக்கண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து அவங்க தான் அதுக்கு வந்து முதல்ல குழு அமைக்க சொன்னாங்க. குழு அமைச்சு நாங்கள் 2001 குழு ஆரம்பித்தோம். அதிலேருந்து நல்ல விரிவாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு தண்ணி கம்மியாக இருந்துச்சு, தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னோம். கலெக்டர் இருந்தார், என்னம்மா தேவைன்னு கேட்டார். எங்களுக்கு தண்ணி குறைவாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் போர் போட்டு கொடுத்தாங்க 2,50,000 மானியத்தில். அதுக்கப்புறம் எல்லோரும் 20 பேருக்கும் தொட்டி அடி, 20 பேருக்கும் தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக செஞ்சிட்டோம். செஞ்ச உடனே மறுபடியும் அவங்கவுங்களும் தனித்தனியாக போர் போட்டாங்க. போர் போட்டு அவங்கவுங்களுமே நர்சரி உற்பத்தி பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்களை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு இப்போ ஒரு 10 குழுங்க கூட அமைச்சிருக்காங்க. 10 குழு அமைச்சு இப்போ நம்ம ஊரில் குழு மக்கள் நிறையா நல்லா செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக போட்டு, ஆனால் மண் குப்பை தண்ணி இதுக்கு தான் எங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கு கரெக்டாக இருக்குது. ஒன்றும் கூலி வேலைக்கு போகலை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கூலி வேலைக்கு போகலை, வேலை ஆள் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மறுக அதை அதிகமான மகசூல்னு பெற முடியலை. ஏன்னா மண் ரேட்டு கூட கரண்ட்டு புல்லு கூட, அதனால் அதிக மகசூல் பெற முடியலை எங்களால். அவ்வளோதான், எங்களுக்கு மகசூல் ஆகலை. ஏன்னா இப்போ நாங்கள் போடுற பாக்கெட்டை வந்து மொத்த லோடுக்கார 6 ரூபாய்க்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. மண் விலை ஏறிடுச்சு, கரண்ட் புல்லு கூடிடுச்சு. அதனால் நாங்கள் இவ்வளோதான் எங்களால் செய்ய முடியுது. இப்போதைக்கு அதிகமாகவும் செய்ய முடியலை, மண் கிடைக்காதனால. இது வந்து எங்களுக்கு என்னென்ன மாதிரியான அதான் இந்த மண், கரண்ட்டு ஃப்ரீ கரண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மண் மூடுறதுக்கான தார்பாய், கண் மூடுறதுக்கு நிழல் வலை, இது மாதிரி பை, இது மாதிரியான கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏற்றிக்கிட்டு ஆந்திரா, கேரளா, வெளி மாநிலத்துக்கு தான் நிறையா கண் போய்கிட்டு இருக்கு. இங்கேருந்து மறுக லோக்கலில் எடுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க, அதிகமாக போகிறது வெளி மாநிலத்துக்கு தான் போய்கிட்டு இருக்குது. நான் வகையான கண் இருக்குது. மல்லிகை செடியிலே அடுக்கு மல்லி, குண்டு மல்லி, நாட்டு மல்லி, முல்லைப்பூலே அந்த மாதிரி, சாதி முல்லை, முல்லை சந்தன முல்லை, மரம் ஐட்டத்தில் நிறையா செம்மரம், மகாக்கனி, வெங்காய, ரோஸ் ஒட்டு, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அது மாதிரி செம்பருத்திலையும் நிறையா இருக்குது. அதிகமான கண் வந்து ஏற்றுமதி வந்து ஆந்திராவுக்கு, இது செம்மரம், மகாக்கனி,
அது மாதிரி கண்ணு தான் போய்கிட்டு இருக்கு. வணக்கம், நான் வந்து என் பேர் செல்லக்கண்ணு. நான் இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 9-10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்தில் இந்த கிராமம் வந்து ரொம்ப வறுமையிலேயே வளர்ந்து கொடுக்கும். அதனால் வந்து இப்போ வந்து என்னென்னா இந்த நர்சரி போட்டு நர்சரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் வருது. ஆனால் இந்த வருமானத்துக்கு ஏற்றது மாதிரி எந்த அரசும் இந்த அரசு வந்து ஏதாவது உதவி பண்ணணும். கரண்ட்டு அப்பப்போ தட்டுப்பாடாகுது. மண் அந்த நர்சரிக்கு ஏற்ற மண் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அவங்க பாவம் 18,000 லோடு கொடுத்து வாங்கி அவங்களால வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியலை. அந்த இதை வாங்கி அப்படியே ரொட்டேஷனில் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் வரவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியலை. அதுக்கு அரசு ஏதாவது உயர்த்தி முயற்சி பண்ணணும். தண்ணி வந்து அவங்க தனித்தனியாக போர் போட்டிருக்காங்க. போர் போட்டு அவங்கவுங்களுக்கு பாய்ச்சிக்கிறாங்க. சும்மா எப்படி பார்த்தாலும் இந்தியா முழுக்க போய்கிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க போய்கிட்டு இருக்கு. எந்த ஊருக்கும் குறையில்லை. யாராவது மரக்கன்று, பூக்கண், இந்த மாதிரி எல்லா கண்ணுமே பழமரம் அது எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. முன்னாடி வந்து ரொம்ப வறுமையில் வாழ்ந்தாங்க. வறுமையில் வாழும்போது சாராயங்காய்ச்சி இது பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த அதை விட்டு அறவே ஒழிச்சிட்டாங்க. அதை ஒழிச்சிட்டு இன்றைக்கி வந்து இந்த தொழிலில் வந்து அதாவது நர்சரி தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப அபூர்வம். அதாவது இந்த தொழிலை வந்து கண்டுபிடிச்சி இந்த தொழிலுக்கு வந்ததே ரொம்ப அபூர்வம். ஏன்னா ஒரு தரமற்ற ஒரு செயலை செஞ்சு தரமுள்ள ஒரு செயலுக்கு வந்ததுக்கு உண்மையாலுமே அரசு வந்து உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும். என் பேர் ஆராய், கள்ளுக்குடி இருப்பு. நாங்கள் 30 வருஷமாக இந்த விவசாயம் பண்ணுறோம். வேறு எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. மண் வாங்கினா 30,000 மண், பை வாங்கினா 30 கிலோ வாங்கினா 25 கிலோ இருக்கும், 5,000. இதை தொட்டு தான் நாங்கள் பிழைக்கிறோம். மறு எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. அன்னைக்கு நாடு இதை உழைச்சா தான் நாங்கள் பாடு விட முடியும். 10 ரூபாய்க்கு விற்றா தான் நாங்கள் வரவு செலவு பண்ணலாம். வேறு எந்த வசதியும் இல்லை.